அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இன்டன்டேஷன். லாஸ்ட் வீடியோலேயே நான் இன்டன்டேஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். இது ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்பேஸ் தான். எத்தனை தடவை நம்ம ஸ்பேஸ் பாராடுத்துறோம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்படிங்கிறது. அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இன்டன்டேஷனில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், எரர் வரும் அப்படின்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக இருக்கிறதுக்கு ப்ரோக்ராம் வந்து ஒரு நீட்டாக இருக்கிறதுக்கு. புதுசாக வந்து யாராலும் உங்கள் ப்ரோக்ராமை படித்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு புரியணும் அதுக்காக. ஸோ இப்போ நம்ம இன்டன்டேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்துருவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஒரு பக்கம் ஃப்ளோ போகும், இல்லை அப்படின்னா வேறு ஒரு பக்கம் ஃப்ளோ போகும். அதுதான் வந்து இஃப் கண்டிஷன். ஜஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ. அப்போ வந்து பிரிண்ட் யூ வின் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். எல்ஸ் இஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா எனக்கு கேம் ஓவர்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கரண்ட்டாக என்ன ஸ்கோரோ அந்த ஸ்கோரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் டன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இஃப் இஃப்க்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்ஸ் இஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ் போடணும், அதுக்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ணுறது தான் இது. இங்கே அதே மாதிரி கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து வந்து செமிகோலன்ஸ் சாரி கோலன் வைக்கணும். அதே மாதிரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பிரிண்ட் டன்னுன்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பேக் ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து நான் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது எடிட்டரில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குறேன். ஜஸ்ட்டு இது இந்த எடிட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம். இங்கே நான் வந்து ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இஃப் டாட் டெஸ்ட் டாட் பை இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இஃப் ஸ்கோர் இல்லையா, ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யூ வின் இதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா, நான் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்டர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு ஸ்பேஸ் வந்துடுச்சு, ஒரு நாலு ஸ்பேஸ் பார். அதாவது இந்த ஆட்டம்ங்கிற ஒரு எடிட்டரில் இது டிஃபால்ட்டாக வரும். பட் நீங்களாம் வந்து எடிட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து இன்சைட் த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் இஃப்குள்ளே எனக்கு மறுபடியும் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே தான் நான் டைப் பண்ணணும். இதுவே நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். இப்போ வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு எல்ஸ் இஃப் நான் டைப் பண்ணணும். ஸோ எனக்கு இன்டென்ட் தேவையில்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பேக் இன்டென்ட்னு சொல்வோம். எல்ஸ் இஃப் ஸ்கோர் லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்னென்னா யூ லூஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது 5000 விட அதிகமாக இருந்தால் வின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, வின் பண்ணாதான் அர்த்தம் போலையும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஜீரோவும் ஜீரோ விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா எனக்கு பிரிண்ட் யூ லூஸுன்ற மாதிரி. அடுத்த கண்டிஷன் வந்து எல்ஸ் கண்டிஷன். என்ன வேணும்னா எனக்கு எல்ஸுன்றதும் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளேயும் நம்ம இன்டென்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறேன் கரண்ட்டு ஸ்கோர் எவ்வளோன்ட்டு. ஓகேவா,
இப்போ இது வந்து ஜஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்கோர் வந்து 5000 விட கிரேட்டராக இருந்தால் நீ வின் பண்ணணும், எல்ஸ் இஃப் வந்து ஸ்கோர் 0. ஸோ இங்கே வந்து கேம் ஓவர்னு இருக்குது, நாங்கள் லூஸ்ன்னு டைப் பண்ணிக்கேன். எல்ஸ் ப்ரிண்ட்டு கரண்ட்டு ஸ்கோரு, அந்த ஸ்கோர் எனக்கு வரணும். அதுதான் இப்போது வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்கோரு நம்ம ஒரு இன்புட் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த இன்புட்டை நான் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்கோர் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, ரா இன்புட் இல்லையா, நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். என்டர் யுவர் ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த நம்ம ரா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக தான் வச்சுக்கும். ஸோ நான் இன்டீஜராக அதை கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இன்டீஜருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்டுங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அது ஸ்டோர் ஸ்கோர் அப்படிங்கிற வேரியபிளில் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்னா, எனக்கு ஸ்கோருங்கிற வேரியபிள் நான் வரணும், கரண்ட் ஸ்கோர். இப்போ பேங்க் இன்டர்ட் கொடுக்குற இதுக்குள்ளே வந்து என்னென்னா, ப்ரிண்ட்டு டன்னு கொடுக்குறேன் சும்மா. ஸோ இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட ரன் பண்ணி காட்டுறேன். இதில் நமக்கு பைத்தான் இதுதான் நம்ம ஃபைல் நேம். இது பார்த்தீங்கன்னா என்டர்யூர் ஸ்கோருன்னு கேட்குது. நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 5000 கொடுத்துருந்தோம்மா இன்புட்டில், 5000 கொடுத்துருக்கேன். 5000 கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5000 இருந்தது அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஸோ நான் 5002 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா யூ வின் டன். இப்போ அகெயின் மறுபடியும் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் 0 கொடுக்குறேன், ஸோ யூ லூஸ்ன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட்டு ஸ்கோர் என்னன்ட்டு ப்ரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. எல்ஸ் கண்டிஷன், அதாவது 0 இல்லை 5000 இல்லை, இந்த கண்டிஷனில் 22 எக்ஸிக்யூட் ஆகுது. இது உங்களுடைய அவுட்புட், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டென்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் காட்டுறேன் என்னன்னுட்டு. இப்போ நம்ம இதில் இன்டென்டேஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் இதுவே வந்து நான் இன்டென்டே கொடுக்கல இஃப்ல அப்படின்னா, நான் இங்கே இன்டென்ட் எடுத்து விடுறேன். ஜஸ்ட்டு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ப்ரிண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க் பண்ணி இன்டென்டேஷன் எரர் எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து நான் இன்டென்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்லையும் நான் மறுபடியும் இன்டென்ட் கொடுத்து பார்க்குறேன் என்ன வருதுன்னு பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், இது இன்வாலிட் சின்டெக்ஸ்ன்னு காட்டுது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்து வரும். ஸோ எரரை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரியான எரர் இருக்குது, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இது இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு தடவையுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுது இல்லையா. ஸோ இதே வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், அதை வந்து நம்ம வைல் லூப் வச்சு போடலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.